ஹலோ தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ரெட்மிலேருந்து வந்திருக்கக்கூடிய நோட் 5 ப்ரோ வந்து பார்த்தோம். ஸோ செப்டம்பர் மந்தோடைய மொபைல் லிஸ்ட்லையுமே அது இருந்துச்சு. நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஐ பட்டனில் கொடுக்குறேன். செப்டம்பர் மந்தோடைய மொபைல் லிஸ்ட் வந்து கொடுத்துருவோம். பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய செக்மெண்ட்டில் வரக்கூடியது அப் டு 5000 டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் இந்த மொபைல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதோட முழு வீடியோ நீங்கள் பார்க்கணும் நினைச்சிங்க அப்படின்னா ஐ பட்டன்ஸ்ல நான் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதை தொடர்ந்து வந்து இப்போ ரெட்மிலேருந்து வந்திருக்கக்கூடிய நோட் 6 ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஹைலைட்ஸ் மட்டும் சொல்கிறேன், மீதியை வந்து நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஹைலைட்ஸ் பார்க்கும்போது வந்து இதில் நாட்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ நாட்ச் டைப்பில் கொடுத்துருக்கிறதுனால வந்து இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த கரண்டான ஒரு இடத்துல ஒரு நல்ல ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ குறிப்பிட்ட சம் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மாதிரி நம்ம இப்போ இருக்கக்கூடிய 64GB 4GB ரேம் வேரியண்ட்டில் வருது. உங்களுக்கு கேமரா குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் சொல்லவே தேவையில்ல, ரெட்மியும் நல்லா தான் இருக்கும். ஸோ அதிலே வந்து நல்லா ஒரு கொடுத்துருக்காங்க. ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாக நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு பிக்சருமே வந்து போர்ட்ரேட் மோட் பக்காவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக் ஸ்டெபிலைசேஷன் இருக்கிறதுனால நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் அசைவோ இல்லை சின்ன சின்ன ஒரு ஜெர்க் இருந்தால் கூட கண்டிப்பாக வந்து உங்களுடைய இமேஜில் வந்து அது ஷோ பண்ணாது, மேக்ஸிமம் அது குறைக்கிறதுக்கு குறைக்கும் அது, ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் டுவல் சென்சார்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, கேமரா சென்சார்ஸை. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் பிராண்டில் வந்து 5 MP கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு மேபி 16 MP கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோவில் பார்க்கலாம் கொடுத்துருக்காங்க. அது வந்து சோனி லென்சஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கேமராக்காகவே ஒரு சூப்பரான ஒரு மொபைல் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதை வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களான்றத நான் ஓட்டிங்கில் கொடுக்குறேன். ஸோ ஐ பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதில் தெரியும். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த மொபைலுடைய இன்னும் பல ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தெரிய வரும். இப்போ அந்த பர்டிகுலர் மொபைலுடைய வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரெட்மி 6 ப்ரோ. டுவெல் கேமரா 2 டேஸ் பேட்டரி வரைக்கும் நிற்கும் அப்படின்றது போல் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மொபைலில் 12 MP ப்ளஸ் 5 MP ஏஐ டுவெல் கேமரா கொடுக்குறாங்க. ஸோ டுவெல் கேமரான்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போர்ட்ரேட் மோடுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான இருக்கக்கூடிய ஒரு மொபைல்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து 5 MP செகண்டரி கேமரா, சாம்சங் சென்சார்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, 12 MP ப்ரைமரி கேமரா, சோனி IMX486 1.5 MP வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாக நீங்கள் சாம்சங் அண்ட் சோனி ரெண்டுமே வந்து டாப்பாக இருக்கக்கூடியது. ஸோ உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு பிக்சர்ஸ் வந்து எடுக்க முடியும். ஏஐ போர்ட்ரேட் மோட் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போர்ட்ரேட் மோட் பர்ஃபெக்டாக உங்களுக்கு கிளிக்ஸ் எல்லாத்தையுமே எடுக்க முடியும். கொடுத்துருக்கக்கூடிய ரெண்டு சென்சாருமே வந்து உங்களுக்கு ரொம்ப பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்குது அப்படின்றது போல சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் மூலமாக உங்களுக்கு எந்த ஒரு ஜர்க்காக இருக்கட்டும், ஸோ எந்த ஒரு அசைவு எதையுமே வந்து இது கேப்சர் பண்ணாது. பர்ஃபெக்டாக நம்மளுக்கு என்ன எடுக்கிறோமோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அழகாக எடுக்கும். ஃபிங்கர் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக வந்து உங்களுக்கு உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்ச உடனே வித்தின் டைம் ஆஃப்குள்ளே வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ எம்ஐ பேண்டோட லிங்க் பண்ணி கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு டச் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் ஸ்மார்ட் அன்லாக் பண்ணிக்க முடியும் உங்களுடைய ப்ளூடூத் மூலமாக. இதில் லேட்டஸ்ட்டான குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 625 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால எஃபிஷியன்சி பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் டாப்பாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ எந்த ஒரு லேக் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு லேக் ஆகும்ன்ற ஒரு பிரச்சனையும் இருக்காது. ப்ளஸ் 1 கார்ட் ஸ்லாட் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து நீங்கள் ஒரு மெமரி கார்டு ப்ளஸ் 12 SIM யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 4000 mAh பேட்டரி பவர் கொடுத்துருக்கிறதுனால பர்ஃபெக்டாக உங்களுக்கு மேட்ச் ஆகும். ஸோ எந்த விதமான பேட்டரி டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவும் கம்மி. ஏஐ பியூட்டிஃபை 2.0 மோட் யூஸ் பண்ணிருக்கிறதுனால நீங்கள் பண்ணக்கூடிய எந்த ஒரு சிமிலியரான விஷயங்களுமே வந்து ஈஸியாக வந்து இது கேப்சர் பண்ணிடும். ஸோ இது நாட்ச் டிசைனில் வரதுனால நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் மொபைல் அப்படின்னு சொல்லலாம். 1080p × 2280p பிக்சலில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஃபுல் டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் உங்களுக்கு ஷார்ப் விசுவல்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்றத போல் அவங்க தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க. நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் டுவல் ஸ்க்ரீனாக, அதாவது ஸ்பிளிட் ஸ்க்ரீனாக நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்க முடியும். வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்திருக்கக்கூடிய எல்லா மொபைல்ஸ்லையுமே வந்து 2 வாட்ஸ்அப் கொடுக்குறாங்க. 5G சப்போர்ட் உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்கள் பென்ட்ரைவை வந்து நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த பர்டிகுலர் மொபைல் மூலமாக வீடியோஸ் வந்து ஷுவராக உங்களால் எடுக்க முடியும். ஃபுல் HD ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. 1.84 inch கேப்பட்டிவ் ஸ்க்ரீன் வரதுனால உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் ரொம்பவும் உங்களுக்கு 432 ppi பிக்சல் டென்சிட்டி வந்து கொடுக்குறாங்க. 8.1 Oreo அப்டேட்டோட வரதுனால ஈஸியாக இருக்கும் நம்ம நிறைய ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, நிறைய அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறதுக்கு.
4506 ஜிபியு கொடுத்துருக்காங்க. 4GB ரேமோட வருது, 64GB இன்டர்னல் மெமரியோட வருது. ஸோ எக்ஸ்பெண்டபிள் அப்பலாக நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப் டு 256GB சிம் நானோ ப்ளஸ் நானோ வரதுனால நீங்கள் ரெண்டு சிம் நானோ டைப்லேயே போடுறது போலவே இருக்கும். ரெண்டுமே 4G சப்போர்ட்டபிள். 4000mAh பேட்டரி வருது, 1 year வாரண்டி. நார்மல் 6 month உங்களுக்கு பாக்ஸில் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ்க்கு வாரண்டி கொடுக்குறாங்க. ஒரு நாட்ச் டிஸ்பிளேயோடு வரக்கூடிய இந்த பர்டிகுலர் மொபைலை யாரெல்லாம் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கீங்க? ஸோ நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்த ரெட்மி நோட் 6 ப்ரோ மொபைலுடைய பை லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைல் வந்து உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது போல் இன்னும் பல சுவாரஸ்யமான டெக்னாலஜிகள் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அப்டேட்ஸை மட்டும்தான் அப்டேட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட்டாக சொல்லியிருந்தேன் எல்லாத்தையும் அப்டேட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு, ஸோ மீதி லைவில் பார்த்துக்கலாம். ஸோ அதை மட்டும் தான் அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பகா தமிழ் சேனல், நான் உங்கள் விஜய். இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திப்போம்.